பொருள் ரெடி. மூணு பேர் தானே? கொடியில மறைச்சிக்கோ. இவ்வளோ கேவலமான கொடி வச்சிருக்கான், என்ன கட்சிக்கான இருக்கும். ஹலோ, உள்ள யாராவது இருக்கீங்களா? பாய், நேத்து நைட்டு நீங்க ஃபர்ஸ்ட் நைட் மூட்ல இருக்கிறீங்க தெரிஞ்சுக்கணு, ஆம்பளைங்களை அட்டாக் பண்ண மாட்டேங்குன்னு புரிஞ்சுக்கணு, உங்களை அட்டாக் பண்ணிட்டானுங்க. கரெக்ட் புலி. அச்சா கரெக்ட். இவன் ஒரு திருட்டு புலி, இவன் ஒரு கொழம்பு புலி, இவன் ஒரு ஆப்பிரிக்க புலி, இவன் ஒரு கழுத புலி, இவன் ஒரு டிஸ்கவரி புலி, இவன் ஒரு ஃபேண்டஸி புலி. ஓகே, போதும், தெளிஞ்சிச்சு புலி. அந்த குர்க்ரே ஸ்நாக்ஸ் எதை பக்கம் அனுப்ப? கோ ஃபார் த ஜர்னி பாய், கோ கோ, டைம் இல்லை, கோ. நம்ம எவ்வளவு பெரிய மாசு, நம்மளை போய் டேங்க்ல திருட்டு குடி குடிக்க வச்சானுங்களா கண்ணா? புலே, எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனைல இருக்கும்போது ஒரு போன் வரும், அந்த போன் அட்டன் பண்ணனும்னா நம்ம மாஸ் ஆயிடுவோம். முதல்ல உனக்கு போன் வருது, பாரு அட்டன் பண்ணு. சொல்லுங்க குளோரி, எத்தனை பேரோட வந்துட்டு இருக்கீங்க? டேய், நான் என் குடும்பத்தோட இந்த ஊரை விட்டு ஓடி நிக்கிறேன்டா. அவனுங்க என்ன தேனா கூட பரவாயில்லடா, பச்சை மட்டும் எங்க அம்மா அப்பா என்னடா பாவம் பண்ணாங்க. ஐயோ, 100 பேர்ல கூட்டு வரதா மச்சான்? டேய், எங்க அப்பாவுக்கு சிங்கு வேஷம்லாம் பாக்க சைக்கிள் ஜானே டிடுடா. நானா குளோரி, இந்த பிரச்சனை நாங்களே பாத்துக்கிறோம். இங்க பாபு அண்ணனும் புளியும் இருக்காங்க. இந்த சீனை நாமளே முடிச்சிடலாம். நோராக உட்கார்ந்ததான பிரச்சனை என்னன்னா எதுக்கும் ஒரு வாட்டி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க பாய். தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்கிடணும் பாய். அண்ணே, சமுதாய குத்திர புது தூக்கிட்டான சிவாய போற்றியே, நமச்சிவாய போற்றியே, இறப்பருக்கும் ஏகரே பொறுத்தருள் அநேகரே. ஜானி பாய், இதே சேருக்கோஸ்திரம் தான் தாசி துரை அப்பன தூங்கணும். அதே சேருக்கோஸ்திரம் தான் துரை தாச ஓட விட்டான். நீ எவ்வளவு பெரிய மாசுன்னா, நீ அந்த சேரைய தூக்குன பார், நீ வேற லெவல் ஜானி பாய். ஆனா எனக்கு ஒரு டவுட் பாய், இப்ப நம்ம எவ்வளவு போதியில இருக்கோம் தெரியுமா? அடக்கியும் ஜானி பாய், இந்த சேரை எடைக்கு போட்டுருவோமா? டேய், எடைக்கு போட்டா வடை கூட கிடைக்காது. போட்டோ புடிச்சு OLX-ல போட்டு ஓவர்சீஸ்ல வித்துருவோம். அதுக்காக என் சேரை தூக்கின்னு வந்தேன். இதே சேர்ல என் மாமனாரை உட்கார வச்சு அவர் கண்ணு முன்னாடியே என் சாந்தி முகர்ந்தத்தை முடிச்சு காட்டல. ஒண்ணு கெட்டு போயிரல, OLX-ல நல்ல ரேட்டு கேக்குறாங்க, வித்தரலாமா? ஐடியா இருக்கட்டும், இப்ப நம்ம என்ன போதையில இருக்கணும் தெரியுமா? சொன்னா நீங்க ரெண்டு பேரும் சிங்கிள் சண்டை கூப்பிடுவீங்க. சொல்லலன்னா இந்த மான் கோப்புக்கு மரணம் ஆயிருவேன் சொல்றேன். நம்ம எவ்வளவு போதையில இருக்கிறோம்னா, சேரை எடுத்துக்கணும், ஒளிஞ்சுங்கிற வீட்டை விட்டுட்டு ஒரிஜினல் வீட்டுல வந்து நிக்கிறோம். அப்ப இங்க யாரு இருப்பா? வெல்கம் டு சாப்பாய். கரெக்ட் டைம்ல ஓபன் பண்ணு. நமஸ்காரம். வணக்கம் பிரதர். My mother is supper, my father is supper, my brother also supper, everything in the world is supper to me. நீ சொல்றது என்ன? அந்த சப்ப மூஞ்சி சப்ப நம்பலாம், பின்னாடி இருக்கிற ஜிம்பாய் சப்பி நம்பவனுங்க. மான் கொம்பு சுத்துற, மான் கொம்பு சுத்துறன்னு அவன் காதுல பூ சுத்தி இருப்ப. இப்ப எல்லாம் சேர்ந்து உன்னை சுத்து போட போறானு பார். நான் சப்பனா என்னடா சொல்லிலமா? வேணாப்பா, ப்ளீஸ்பா. பொருளடா, நாமளே போட்டுடலாம்.
வெங்காயம் கூட வெட்டினதில்லை, நீயே யூஸ் பண்ணிக்க, வேலை கஷ்டம்பா. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். பாய், இப்போ நம்ம பிளான் பி என்ன? என்ன பிளான்? அடுத்து வந்து பவுன்சர்கிட்ட நம்ம அடி தான் வாங்க போகிறோம். அதான் சேர விஸ்தாரில் சேர் மேலே காலை வச்சு அடுத்து கேப்டன் கிக்கு தான். எதுக்கு கத்தி வச்சு டைட் பண்ணுறோம்? பேரிகேடை எடுத்து வச்சுட்டேன், என்ன பண்ணலாம் பாய்? தெரிச்சு ஓடலாமா?